अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वस्सलातु वस्सलाम अला सय्यिदिल मुरसलीन वअला आलिही वसहाबिही अजमईन। गण्यத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் பார்த்து வருகிற உலகப்பட்டறுத்த 100 உத்தமர்கள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர்கள் அமீனுஹாதிகள் உம்மா அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹன்னவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அவர்கள் யார் தெரியுமா? மலக்குகளால் அதபு கொடுக்கப்பட்ட மனிதர். சொர்க்கத்திற்கு தான் செல்வதற்கு முன்னால் இரண்டு பற்களை உகது போர்க்களத்தில் இழந்து சொர்க்கத்திற்கு அனுப்பிய மாமனிதர். அவருக்கு இரண்டு கை உண்டு என்று பேசிக்கொள்வார்கள். ஒன்று ஏழைகளை சந்தோஷப்படுத்துவதற்காக தர்மம் செய்கிற கை, மற்றொன்று எதிரிகளோடு போர் செய்வதற்காக போர்க்களத்தில் எப்பொழுதும் களம் இறங்கும் கை என்று பேசிக்கொள்ளுவார்கள். சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட ஒரே மஜ்லிஸில் சுபச்செய்தி சொல்லப்பட்ட 10 பேர்களில் அவர்களும் ஒருவர். எல்லா போர்க்களிலும் கலந்து கொண்ட மாவீரர். 2 முறை அபிசீனியாவிற்கு பயணம் செய்தவர்கள். உகது போர்க்களத்தின் போது மௌத்தாக வேண்டும் என்று பையத்து செய்து கொண்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு உறுதியாக நின்று உகது போர்க்களத்திலே போராடிய மாவீரன் என்றால் மிக இல்லை. அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய ஆட்சி காலத்தில் பைத்துல் மாலுக்கு இவர்களைத்தான் பொறுப்பாக்கினார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலத்திலே ஷாம் நாட்டினுடைய கவர்னராக இவர்கள் ஆக்கப்படுகிறார்கள். தன்னுடைய 2 பிள்ளைகளையும் போர்க்களத்திலே இழந்தார்கள். 2 பிள்ளைகளும் வஃபாத்தானார்கள். வலம் எபுக்கலகு அகபுன், இவர்கள் குழந்தை இல்லாமலேயே வாழ்ந்தார்கள். மரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா என்கிறவர்கள் ஒரு நாள், தமன்னோ, நீங்கள் ஆசைப்படுங்கள், ஒவ்வொருவரும் அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹுவை போல் ஆவதற்கு ஆசைப்படுங்கள் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நிலை பார்த்து ஆனந்தப்படுவதுண்டு. அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா எப்பொழுதுமே பணிவோடு இருப்பார்கள், பற்றற்று இருப்பார்கள். எல்லோரையும் தன்னை விட உயர்ந்தவர், தக்வா உள்ளவர் என்று நினைப்பதில் அவர்கள் எப்பொழுதும் ஒரு படி மேலேறித்தான் இருப்பார்கள். எல்லோரையும் இரையச்சம் உள்ளவர், எனக்குத்தான் இரையச்சம் குறைவாக இருக்கிறது என்று தன்னைத்தானே பேசிக்கொள்ளுவார்களாம். ஷாமுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா செல்லுகிறார்கள். என்னுடைய சகோதரர் அபு உபைதாவை காண வேண்டும் என்றார்கள். அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹுவினுடைய வீட்டுக்கு அழைத்து செல்லப்படுகிறது. வீட்டுக்கு கதவில்லை, ஒரு சிறிய வீட்டிலே வாழுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, ஐன மத்தா உக்க அந்த அமீர் ஐந்த கதாம், உங்களுடைய பொருட்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது? நீங்களோ இங்கே கவர்னராக இருக்கிறீர்கள், அமீராக இருக்கிறீர்கள், என்ன சாப்பிடுவதற்கு இருக்கிறது? அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா ஒரு சின்ன கூடையை காட்டுகிறார்கள். அதிலே கொஞ்சம் ரொட்டி துண்டுகள் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா தேம்பி தேம்பி அழுகிறார்கள். உம்முடைய தோழர்கள் எல்லாம் ஷாம் நாட்டில் இருக்கிற ஆடம்பர பொருட்களை எடுத்ததை போல நீங்களும் ஆடம்பரமாக வாழலாமே என்று உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிற போது, குன்னா அதல்லக்கோம், நாம் ரொம்ப கேவலமான இழிவான சமுதாயமாக இருந்தோம், அல்லாஹ்தான் நமக்கு இஸ்ஸத்தை கொடுத்தான், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இடத்திலே நான் இஸ்ஸத்தை தேடுகிறேன் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய அழுகையை துடைத்துக் கொள்கிறார்கள். 400 திர்கம் கொண்ட ஒரு பையை அனுப்பி வைக்கிறார்கள் தன்னுடைய குலாம் இடத்திலே. அபு உபைதா என்ன செய்கிறார் என்று பார்த்து வாரும். சென்றார்கள். அபு உபைதா ரலியல்லாஹுவினுடைய கையிலே கொடுக்கிற போது, அபு உபைதா ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே உங்களுடைய தேவைகளை இதை வைத்து நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அதை எடுத்துக்கொண்ட அபு உபைதா வஸலகுல்லாஹு வரஹிமா, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதை கொடுத்தவரை தன்னோடு சேர்த்து கொள்ளட்டும், அல்லாஹ் ரஹமத்து செய்யட்டும்,
அடிமை பெண்ணை அழைத்தார்கள். யாஜாரியா இது ஹபி பிஹாதிகி சபா இலா ஃபுலான், பிஹாதிகில் ஹம்சா இலா ஃபுலான், இவருக்கு 7 திர்கம், இவருக்கு 5 திர்கம், இவருக்கு 10 திர்கம், 400 திர்கத்தையும் ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்து விட்டு அமைதியாக இருந்து கொண்டார்கள். இதை போய் அந்த குலாம் அமீருல் முஃமினீன் உமர் அலி அல்லாஹ்விடத்திலே சொல்ல, உமர் அலி அல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹ் அல்லதீ ஜஅல ஃபில் இஸ்லாமி மையஸ்னா ஹாதா, இஸ்லாத்திலே இது போன்ற செயலை செய்பவர்க்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உயர்வை தரட்டும், அந்த புகழ் எல்லாம் அல்லாஹ்வுக்கு என்று சொல்லுகிறார்கள். ஷாம் முழுக்க தொற்று நோயாக கால்ரா பரவி வருகிறது. எந்த வீட்டையும் அது விட்டு வைக்கவில்லை. இன்றைக்கு கொரோனாவை போல அன்றைக்கு கால்ரா. உமர் அலி அல்லாஹு தஆலா அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் அலி அல்லாவிடத்திலே, நீங்கள் வேகமாக வந்து விடுங்கள், உங்களை போன்றவர்கள் சமூகத்திற்கு தேவை என்று சொல்லுகிறார்கள், வேகமாக வந்து விடுங்கள். இதை அறிந்து கொண்ட அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் அலி அல்லாஹு தஆலா சொன்னார்கள், என்னை போன்று என்னை நம்பி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், மாற்று சகோதரத்துவத்தை மாற்று சமயத்தை சார்ந்தவர்களும் நம்முடைய ஆட்சிக்கு கீழே யூதர்களாக நசராணிகளாக இருக்கிறார்கள், எல்லோருக்கும் நான் பொறுப்பாளனாக இருக்கிறேன், எல்லோரையும் விட்டுவிட்டு என்னால் எப்படி வர முடியும் அமீருல் முஃமினீனே என்று பதில் கடிதம் எழுதுகிறார்கள். இந்த கடிதத்தை பார்த்த உமர் அலி அல்லாஹு தஆலா என்கிறவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அவர்களிடத்திலே சொல்லப்பட்டது உமர் அலி அல்லாஹ்விடத்திலே, அபு உபைதா அலி அல்லாஹு தஆலா வஃபாத்தாகிவிட்டார்கள், அந்த கால்ரா அவர்களையும் விட்டு வைக்கவில்லை. அம்வாஷ் என்ற இடத்திலே அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். ஹிஜ்ரி 18 அவர்கள் வஃபாத்தானார்கள். வஃபாத்தாகிற போது அவர்களுக்கு 58 வயது. வாழும் காலமெல்லாம் தன்னிடத்தில் இருக்கிற அத்தனையும் எல்லோருக்கும் கொடுத்து விட்டு ஜுகுதையே பற்றற்ற வாழ்க்கையையே அவர்கள் பிரியப்பட்டார்கள். இன்றைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாவுக்காக நாம் கொடுக்கிற போது அவர்கள் வஃபாத்தானாலும் காலத்தால் அழிக்க முடியாமல் வாழ்கிறார்கள் என்பதற்கு அபு உபைதார் அலி அல்லா பெரும் சான்றாக இருக்கிறார்கள். அவர்களின் வழியில் நாமும் வாழ்வோம். வாகுரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.